உலகத்தை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன ஏற்பட்டது? உனக்கு என்ன ஏற்பட்டது? உன்னுடைய உடல் அழகாக இருக்கிறது, கால் அழகாக இருக்கிறது, உன் கண்ணு, உன்னுடைய பிற உறுப்புகள் அழகாக இருக்கிறது, நீ ஏன் இயங்கவில்லை? அந்த ரூஹு, அந்த ஆன்மா இல்லாவிட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை. அந்த உடல் மண்ணிலே கொண்டு புதைக்கப்படுகிறது. மனிதனுடைய உடலும் அதுதான். புதைக்கப்பட்டதற்கு பின்னால் என்ன நடக்கும் நமக்கு தெரியவில்லை. புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் அது இரையாக்கப்படுகிறது. அந்த உடலை மனிதன் எப்படி பாதுகாக்கிறான்? அதற்கு நோவினை இவர்கள் வந்துவிடக்கூடாது. குளிரில் இருந்து, வெயிலில் இருந்து, மற்ற பிற இன்ன தொல்லைகளில் இருந்து பாதுகாக்கிறான். ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் அந்த உடலுக்கு மருத்துவம் செய்கிறான். செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, இஸ்லாமும் சொல்லவில்லை. செய்ய வேண்டும், உடலை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்னொரு கட்டத்திற்கு வாருங்கள். அந்த ஆன்மா, ஆன்மா எங்கிருந்து வந்தது? ஆலமுல் அர்வாஹிலே. நம்முடைய உடல் வருவதற்கு முன்னாலே அந்த ரூஹு வந்து விட்டதே, அந்த ஆன்மா, பரிசுத்தமான ஆன்மா இந்த உடலுக்கு வருகிறது. 4 மாதத்தில் இந்த உடலோடு இணைக்கிறது. அதற்கு பின்னால் மனிதன் அந்த ஆத்மாவை பற்றி, பரிசுத்தமான ஆன்மா அல்லவா, என்னுடைய இறைவன் என்று சம்மரித்த ஆன்மா அல்லவா என்று சிந்திக்கிறானா? அந்த ஆன்மாவிற்கு மரியாதை கொடுக்கிறானா? உடலுக்கு எவ்வளவு பாதுகாப்பு! உடலுக்கு நோய் ஏற்பட்டால் எத்தனை மருந்துகள், எத்தனை பரிசோதனைகள், எத்தனை முன்னேற்றங்கள் இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடலை பாதுகாப்பதற்கு மருந்திலிருந்து, மாத்திரையிலிருந்து, மருத்துவர்களிலிருந்து எத்தனை புதிய புதிய கருவிகள் இந்த உடலை பாதுகாப்பதற்கு, உடலில் ஏற்பட்ட நோயை கண்டறிவதற்கு. அந்த உடல் சேருமிடமோ மண்ணிலே போய் சேருகிறது. அதை அடக்கம் செய்யப்படுகிறது. புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும், சிலருடைய உடல்களை தவிர மற்ற உடல்களெல்லாம் இரையாகிறது. அந்த உடலை மனிதன் பாதுகாக்கிறான். ஆனால் ஆன்மா இறப்பதில்லை, ஆன்மா இறப்பதில்லை. ஆன்மா இந்த உடலை விட்டும் பிரியும். உடலை விட்டும் சேர்ந்த ரூஹ் உடலை விட்டும் பிரிகிறது. பிரிந்ததற்கு பின்னால் அதற்கு மௌத்தில்லை. அந்த ஆன்மாவை அல்லாஹு தாலா நல்ல ஆன்மாவாக இருந்தால் வரவேற்கிறான். எப்படி வரவேற்கிறான்? யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மயின்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராலியத்தம் மர்தியா. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மயின்னா, பரிசுத்தமாக்கப்பட்டு, தூய்மையாக்கப்பட்டு, நிம்மதியாக்கப்பட்ட ஆன்மாவே, இர்ஜிஇ, நீ மீண்டு வா. இலா ரப்பிக்கி, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு வா. எங்கிருந்து வந்த ஆன்மா? அல்லாவிடமிருந்து, ஆலமுல் அர்வாஹில், இந்த உடலோடு சேர்ந்த ஆன்மா. இந்த ஆன்மா நல்ல தூய்மையானதாக, பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம். அதற்கு ஏதேனும் பாவங்கள் ஏற்பட்டால் அதை தூய்மைப்படுத்தி, பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கவசத்தை உண்டாக்கி, ஏதேனும் அந்த ஆன்மாவிற்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோய்க்கு உரிய முறையில் சேகுமார்கள், நல்லடியார்களை பார்த்து அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி வைத்தால் அல்லாஹ் அழைக்கிறான், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மயின்னா, பரிசுத்தமான நிம்மதியான ஆன்மாவை என்று அழைக்கிறான். இப்பொழுது நாம் சிந்திப்போம், உடலுக்கு கொடுக்கும் மரியாதை ஆன்மாவிற்கு இருக்கிறதா? உடலுக்கு நோய் என்றால் மருத்துவம் செய்கிறோமே, ஆன்மாவிற்கு நோய் என்றால் மருத்துவம் செய்கிறோமா? உடலை அசிங்கங்களிலே கொண்டு போய் நான் வைப்பதில்லை, அசிங்கமான இடங்களில் படுப்பதில்லை, நோய் பிடிக்கும் இடங்களிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்கிறோம், எத்தனை தடுப்பூசிகள் போட்டுக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த ஆன்மாவிற்கு என்ன தடுப்பூசி இருக்கிறது? என்ன தடுப்புகள் இருக்கிறது? என்ன தடுப்பு போர்வைகளை உண்டாக்குகிறோம்? என்ன பாதுகாப்பை கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு பிரயாணம், எத்தனையோ பிரயாணங்களை உலகத்தில் செய்தோம். நமக்கு ஒரு பிரயாணம் இருக்கிறது, மறு உலக பயணம். அந்த பயணம் என்ன? நம்முடைய உடலோடு இணைந்த அந்த ரூஹ் நம்மை விட்டும் பிரிந்து செல்கிறது. அது நரகத்திற்கு செல்கிறதா அல்லது சொர்க்கத்திற்கு செல்கிறதா என்று தெரியவில்லை. அல்லாஹ் நம்முடைய ஆன்மாக்களை பரிசுத்தமான ஆன்மாவாக ஆக்கி வைப்பானாக. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய செயல்பாடுகள் தான். ஏன் நாம் இந்த ஓர வஞ்சனை காட்டுகிறோம்? உடலை பாதுகாக்கிற நானும் நீங்களும் ஏன் அந்த ஆன்மாவை பாதுகாக்கவில்லை? உடலில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அதற்கு பரிகாரம் தேடுகிற நாம் ஏன் அந்த ஆன்மாவிற்கு பரிகாரம் தேடவில்லை? உடலோ அழிந்து போகக்கூடிய உடல், ஆன்மாவோ அழியாத ஆன்மா. உடலோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் தோற்றுவிக்கப்பட்டது, ஆன்மாவோ பரிசுத்தமான ஆன்மா. பரிசுத்தமான ஆன்மாவை அல்லாஹ் நம்மிடத்தில் தந்ததற்கு பின்னால், அந்த பரிசுத்தமான ஆன்மா இந்த உடலிலே வந்ததற்கு பின்னால் எத்தனை தவறுகள்,
எத்தனை அகங்காரங்கள், அந்த ஆன்மாவை எப்படியெல்லாம் நாம் அசிங்கப்படுத்தினோம். நாம் இப்பொழுது நெஞ்சத்திலே கை வைத்து கேட்போம், ரூஹு நம்மை விட்டு பிரிகிற பொழுது நம்முடைய ஆன்மா, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மயின்னா, பரிசுத்தமான ஆன்மாவே நீ பிரிந்து வா என்று சொல்வதற்கு தகுதியான ஆன்மாவாக நம்முடைய ஆன்மா, நம்முடைய ரூஹு இருக்கிறதா இல்லையா? என்றிருந்தாலும் ஒரு நாள் எவ்வளவு பாதுகாப்பாக வைத்த உடலாக இருந்தாலும், எவ்வளவு பக்குவமாக பேணப்பட்ட உடலாக இருந்தாலும், எத்தனை மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருத்துவ குழுவுக்கு மத்தியிலே பாதுகாக்கப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும், ஒரு நாள் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு இந்த ரூஹ் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இந்த உடலை விட்டும் பிரிந்து விடுகிறது. உடலுக்கு அப்பொழுது மரியாதை இல்லை. ஒரு நாள் மரியாதை உடனடியாக அடக்கம் செய்யப்படுகிறது. நம்முடைய ஆன்மாவிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், தபாரகல்லதி பியதிஹில் முல்க், பரக்கத்து பெற்றவனாக, அபிவிருத்தி பெற்றவனாக ஆகிவிட்ட அல்லாஹ் எப்படிப்பட்டவன், பியதிஹில் முல்க், அவனுடைய கரத்தில் மட்டும்தான் அரசாட்சி. மன்னர்கள் என்று சொல்பவர்களுடைய கையில் அரசாட்சி இல்லை, அதிகாரம் என்று சொல்பவர்களுடைய கையில் அதிகாரம் இல்லை, வல்லரசுகள் என்று சொல்பவர்களுடைய கையில் இம்மி அளவு துளி அளவு கூட அதிகாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய கரத்தில் மட்டும், அல்லாஹ்வுடைய கையில் மட்டும், அல்லாஹ்வுடைய கரத்தில் மட்டும் ஆட்சி. அல்லாஹ்வுக்கு கரம் என்றல்ல, அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஆட்சி. வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர், அவன் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த, மௌத்தையும் படைத்தான், வல் ஹயாத்த, ஹயாத்தையும் படைத்தான். இங்கே சிந்திக்க வேண்டும், மௌத்து முதலிலா ஹயாத்து முதலிலா? ஹயாத்து தானே முதலில், முதலில் ஹயாத்து வந்ததற்கு பின்னால் தானே மௌத்து வரும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மௌத்தையும் அவன்தான் படைத்தான், ஹயாத்தையும் அவன்தான் படைத்தான். ஏன் மௌத்தை முதலில் சொல்ல வேண்டும் என்றால், மௌத்து உறுதியாக்கப்பட்டது, பிறந்தால் இறந்துதான் ஆக வேண்டும். மௌத்து உறுதியாக்கப்பட்டது, ஹயாத் என்பது உறுதியில்லாத ஒன்று. எத்தனை நாளைக்கு என்று தெரியாது, எத்தனை நிமிடங்கள் என்று தெரியாது, எத்தனை மணி துளிகள், எத்தனை நிமிடங்கள் என்பது தெரியாது, எத்தனை நாட்கள் என்பது தெரியுமோ, எத்தனை வருடங்கள் என்பது தெரியுமோ. வாழ்க்கை என்பது உறுதியாக்கப்படாதது, மௌத் என்பது உறுதியாக்கப்பட்டது. அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை, மௌத்துக்கு முன்னால் உள்ள ஹயாத் என்பது குறுகிய வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை, பல்வேறு விதமான பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை, எல்லா விதமான ஆபத்துகளும் நிறைந்த வாழ்க்கை. இந்த ஆபத்து நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த, எதிரிகள், உடலுக்கும் எதிரி, ஆன்மாவுக்கும் எதிரி, உடலுக்கு எத்தனையோ நோயான எதிரிகள், எத்தனையோ மனித சூழ்நிலையில் உள்ள எதிரிகள், அதே போன்று ஆன்மாவுக்கு எத்தனையோ எதிரிகள், எத்தனை விதமான சைத்தான்கள், அத்தனையும் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் இந்த எதிரிகள் இல்லை, மௌத்துக்கு பின்னால் இந்த எதிரிகள் உடலுக்கும் இல்லை, ஆன்மாவுக்கும் இல்லை. உடல் இல்லாமல் ஆக்கப்படுகிறது, ஆன்மா அல்லாஹ்விடத்தில் அது நன்மையானதாக இருந்தால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது, கெட்டதாக இருந்தால் மோசமானதாக ஆகிறது. அருமையானவர்களே, அந்த பிரயாணத்திற்காக வேண்டி நாம் உடலை ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் அலங்காரம் செய்கிறோம், அந்த உடலுக்கு உடை மாற்றுகிறோம், தலையை சீவி ஒழுங்காக சிங்காரிக்கிறோம், கண்ணாடியை பார்த்து நம் உடலை சரியாக செப்பனிட்டுக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆன்மாவை என்றாவது செப்பனிட்டிருக்கிறோமா? ஆன்மாவில் எத்தனை அழுக்குகள் இருக்கிறது? எந்த ஆன்மா அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகிற ஆன்மா, அல்லாஹ்விடமிருந்து வந்த ஆன்மா? அந்த ஆன்மாவை எந்த கண்ணாடியில் பார்த்தோம்? எந்த உடையை கொண்டு அலங்காரம் செய்தோம்? எந்த சீப்பை வைத்து சீவினோம்? ஏன் அந்த ஓரவஞ்சனையில் இருக்கிறோம்? இப்பொழுது மௌத் என்ற மறு உலக பயணத்துக்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் தந்தருள் புரிவானாக. ஆனால் பிரயாணம் உறுதியாக்கப்பட்ட பிரயாணம், அந்த பிரயாணம் மௌத்து மறு உலக பயணம் என்ற தொடராக சில செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த மறு உலக பயணம் என்று வருகிற பொழுது முதல் முதலாக வரக்கூடிய நிகழ்வுதான் மௌத். மௌத்தை ஒருவன் ஆசை கொள்ளலாமா? யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிவிடு என்று துஆ செய்யலாமா என்ற கேள்வி வருகிற பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்